ஏ ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நம்ம அருவீரன்ட்டு அக்னிக்கிட்ட வந்துட்டு எல்டோராடோ அதை பற்றி அது இதுன்னு என்னமோ சொல்லிகிட்ருக்கா. ரெண்டு பேரும் அதை பற்றி பேசிகிட்ருக்கிறப்போ சரியாக ராகவ் வந்து அந்த டாப்பிக்கே சேஞ்ச் பண்ணி விட்டு கலாட்டா பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவான். இப்படியே அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னா பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாமா? இந்த எபிசோடில் எடுத்தோடனே அருவியை தான் காட்டுறாங்க. அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் விரித்து வச்சுக்கிட்டு அதை ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டே ஏதோ யோசிச்சிட்ருக்கா. கூடவே ஒரு ஃபோட்டோ வேறு வச்சுருக்கா, அதில் அவங்க அப்பாவும் ஒரு ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு ஆளும் இருக்கார். ஆக்சுவலாக என்னத்தை யோசிச்சிட்ருக்கா அப்படின்னா, இப்போது அப்பாவை தானே கண்டுபிடிக்க முடியல, பட் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஸ்டீஃபன் அப்படின்றவரை கண்டுபிடிக்கலாம்ல. அவரை கண்டுபிடிச்சி அவர் மூலமாக அப்பா எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இவன் என்ன பண்ணியிருப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தாரக்கிட்ட இந்த ஃபோட்டோவை கொடுத்து இவரை கண்டுபிடி, இவரை கண்டுபிடிச்சா அப்பாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. பட் என்ன மேட்டர்னா, இவன் வேலையை கொடுத்ததுலேருந்து இந்த தாரக் பையன் எங்கே போனானே தெரில. இவ தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா, எங்கே போனான் தொலைஞ்சு, கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அவளுக்கு ஒரு கால் வருது. என்ன நேரத்து பார்த்தா தாரக் தான் கால் பண்ணியிருக்கான். அவள் அடிச்சு பிடிச்சி ஆன்சர் பண்ணி, டே மூதேவி எங்கடா இருக்க, இவ்வளோ நாளாக கால் பண்ணிகிட்ருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் அது பண்ணியிருக்கலாம்ல, இங்கே தான் இருக்கேன், அப்புறம் நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உன் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. அப்போது இவன் கத்துறதெல்லாம் கேட்டுட்டு, கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கியா, நான் இவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்ல கால் பண்ணுறேன், இந்த மாதிரி கத்திட்டுருக்கேன் நீ அப்படின்ட்டு சொல்கிறப்போ, சரி சரி சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறப்போ அவன் சொல்கிறான், ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இன்னொரு கெட்ட விஷயமும் இருக்குது, உனக்கு எது ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்ட்டு கேட்குறான். இவன் இந்த மாதிரி சொன்னதும் அவன் வந்துட்டு பிடிச்சிடறான் அந்த நல்ல விஷயம், அந்த ஸ்டீஃபனை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஸோ உடனே கேட்குறா, அவரை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ட்டு. அப்போ அவன், ஆமாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றான். உடனே இவளுக்கு செமையாக குஷி. அப்புறம் தான் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டு கேட்குறா, அப்போது கெட்ட விஷயம் என்ன அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், அவரை கண்டுபிடிச்சது என்னமோ உண்மைதான், பட் அவர் அவரோட வாழ்க்கையோட கடைசி நிமிடங்களை எண்ணிட்டுருக்காரு. தீ இங்கே பாரு, நீ இப்போதைக்கு டென்ஷன் ஆகாத, அவர் வந்துட்டு அவரோட சொந்த ஊரான மெடலினில் தான் இருக்கார், நீ இப்போது கிளம்புனா கூட அவரை போய் பார்த்துடலாம். கடைசி டைமில் அவர் மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, மேபியும் உனக்கு இந்த தகவலை சொல்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ நீ என்ன பண்ண, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே போய்ட்டு நான் உனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன், மேக் இட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிடறான். இதெல்லாம் கேட்டுட்டு அருவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறா. அப்போது சரி, அவளோட ஃபோனுக்கு அந்த அட்ரஸும் வருது. உடனே பார்த்துட்டு சரி யோசிச்சுட்டு இருக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அவசர அவசரமாக என்ன பண்ணுறா, செவனேன்னு தூங்கிட்டு இருந்த அக்னியை சேர்த்து எழுப்பி அவள் கூட கூட்டிகிட்டு போயிடறான். இவன் பின்னாடி உட்காந்துட்டு, எங்கே போகிறோம் தி, எங்கே போகிறோம் அருவி, எங்கே போகிறோம் ஜானுன்னு சொல்லிட்டு டிசைன் டிசைனாக கேட்குறான். அவள் சொன்ன பாடியில், சரி அவளாக சொன்னதாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பின்னாடி இருந்து கண்ணாடி வழியாக அவளை சைட் அடிச்சுட்டு போயிட்டுருக்கான். பட் அவனுக்கு புரியுது, ஏதோ டென்ஷனில் இருக்கா அப்படின்ட்டு அவன் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிடறான். என்ன கேட்டாலும் அவள் தான் சொல்ல மாட்டாளே, ஸோ அவள் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். இவளும் போகிறா போகிறா போகிறா, போய் கடைசியில் என்ன பண்ணுறா, ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்துறான். அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வர யாரோட மூஞ்சிலையும் சந்தோஷமாக இல்லை. ஆக்சுவலாக ஒரு கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் அங்கே வீட்டை சுற்றி நின்றுட்டே இருக்காங்க. எல்லார் மூஞ்சிலையும் ஒரு மாதிரி சோகம். இதை பார்த்துட்டு வா, ஐயோ ஏதோ தப்பாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பசஞ்சிட்டு உள்ளே போகிறா. அவள் உள்ளே போகிறப்போ அந்த வீட்டுக்காரங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் யார் அப்படின்ட்டு. அப்போ அவள் சொல்கிறா, இந்த மாதிரி நான் ஸ்டீஃபன் சார் பார்க்கணும், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவர் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டாளங்களும் கூட்டிகிட்டு போய் அவரோட ரூமில் விட்டுட்டு வந்துடுறாங்க. இவ பார்க்குற அந்த மனுஷன் சத்தியமாக பேசுகிற நிலமையிலே இல்லை, அப்படி சேலனெல்லாம் ஏற்றி போட்டு ஆக்சிஜன்லாம் கொடுத்து ரொம்பவுமே கஷ்டமான நிலமையில கடைசி டைமில் இருக்கார் அவர். அப்போது அவருக்கு பக்கத்தில் போய் எப்படியாவது கேட்டுறணும், நிதானமாக கேளு அருவி அப்படின்ட்டு அவளுக்காலே சொல்லிக்கிட்டு அங்கிள் அப்படின்ட்டு மெதுவாக கூப்பிடுறான். அவரும் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவள் பாக்கெட்டில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாள். அதில் ஆக்சுவலாக அவங்க அப்பாவும் இவரும் தான் இருக்கார். அதை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே அவர் மூஞ்சி பக்கமாக திருப்பி, இவரோட பொண்ணு தான் நான், இவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறான். அதை பார்த்தது அந்த மனுஷன் மூச்சில் அப்படியே ஒரு பதட்டம், கண்ணெல்லாம் அப்படியே ஃபுல்லாக விரித்து பார்த்துட்டு மூச்சு திணற ஆரம்பிச்சிருது அவருக்கு. கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருது. அது காட்டி காட்டி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு, பட் வாயிலேருந்து அவருக்கு ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது. இவளும் சரி சொல்லுங்கள் அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கா. அவரால் சொல்ல முடியல. இந்த பக்கம் இவர் பதிர பதிர ஹார்ட் பீட்லாம் அப்படி எகிரிட்டு இருக்குமா. அவரோட ஃபேமிலி டாக்டர் வீட்டாளுங்கன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து, ஏமா தாயே நீ விட்டுட்டு வெளில போமா, என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அப்படியே கூட்டிட்டு போய் வெளியில விட்டுறாங்க. அப்போ போகும்போது கூட கத்தி கத்தி தான் போறான். அந்த மாதிரி கடைசியா, ஆமா உயிரோட இருக்காரான்ட்டாச்சு சொல்லுங்களேன், ஜஸ்ட் மண்டே அப்படி இப்படியாவது ஆட்டுங்களேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. பட் அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. ஆமாலாம் ஒரு பதிலே கிடையாது, உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்க அவரோட கண்ணோட ரியாக்ஷன். பட் அவரால் சொல்ல முடியல. அதை பார்த்துட்டே கையாலாக தத்தனமாக அவள் வெளியில் போயிடுறான். அவளை அப்படியே வெளியில் போட்டு டோரை டமால்னு சாத்திடுறாங்க. அவளுக்கு செம்ம காண்டி, கதவுல அடிச்சுட்டு ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்கா. அப்போது அக்னி அங்கே வரான். வந்துட்டு என்ன ஜானுவாச்சு, ஏன் மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்குறப்போ, அப்போது அவள் எதுவுமே சொல்லலை, கிளம்பலாம்
மகிவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடறான். எதுவுமே சொல்ல மாட்டாளே. சரி, திருப்பியும் அவனுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுறான். திருப்பி அவள் பின்னாடி ஏறி உட்காந்துறான். அவள் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடறான். மறுபடியும் போகிற வழியெல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் அவளை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். நல்லாவே தெரியுது அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் ஓடிட்டே இருக்கு. எதுக்கு இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு, சொன்னால் கூட ஏதாச்சும் தேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். அவள் எதுவுமே வாய்த்தோண்டு சொன்ன பாடில்லை. சரி, வீட்டுக்கு போயிட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சும்மா இருந்துடறான். இவன் ஸ்ட்ரைட்டாக அவளோட வீட்டுக்கு போவான்னு பார்த்தா அவள் அப்படியே ராகவோட வீட்டுக்கு போயிடறான். இவன் அதை பார்த்துட்டு என்ன இவ அங்கே போவான்னு பார்த்தா இங்கே வரா, வீட்டில் ராகவ் கூட இல்லையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கான். இவன் டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போயிடறான். இவன் பின்னாடி இருந்து சொல்ல ட்ரை பண்ணுறான், ஐயோ இங்கே வேணாம் வா, உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இங்கே அவள் கேட்குற மனநிலையில் இல்லை, அவள் பாட்டுக்குள்ளே போயிட்டு சோஃபாவில் தப்பக்கட்டின்னு உட்காந்துட்டு தலையை பிடிச்சிட்டு இருந்துடுறான். இவனும் என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி திருப்பி பார்த்துட்ருக்குறப்போ, மகி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறப்போ இவன் என்ன பண்ணுறான், அடிச்சு பிடிச்சி ஓடி போயிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறான். நல்லா தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு அப்போ தான் பெரிய மூச்சை இழுத்து விட்டுட்டு டக்குனு அவன் பக்கம் திரும்பி கேட்குறான். அந்த மாதிரி மகி ஐ நீட் யூ அப்படின்றான். இவன் டக்குன்னு இல்லை நீ ஏதோ கேட்ட, என் காதில் தப்பாக விழுந்துருச்சு அப்படின்றான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை உன் காதில் கரெக்டாக தான் விழுந்துச்சு அப்படின்றான். அவன் பார்த்துட்டு என்ன விழுந்துச்சு என் காதில், நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு கேட்குறப்போ சொல்கிறான், இந்த மாதிரி நீ எனக்கு வேணும், அதுவும் இப்போவே, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றா ஸ்ட்ரைட்டாகவே. அதை கேட்டுட்டேவான், ஐயோ ஏமா தங்கம் செல்லக்குட்டி இதெல்லாம் வேணாமா, வா உன் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறப்போ, இல்லை எனக்கு வேணும் அப்படின்றா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன்னா காலையில் அவள் எழுத்துட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் வியாடாக தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ என்ன பண்ணுறான், டக்குன்னு அவள் முடி அப்படி காதோரமாக ஒதுக்கி விட்டுட்டு அப்படி கணத்தில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு, என் செல்லக்குட்டிக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ டக்குன்னு அவள் என்ன நினச்சானு தெரில, அவனை கட்டி பிடிச்சிட்டு மகி எனக்கு பசிக்குது அப்படின்றான். உடனே இவன் என்னடா இவன் இவ்வளோ பெரிய மூட் ஸ்விங்காக இருக்கா, இப்போ தான் அப்படி கேட்டால் இப்போ இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நிஜமாவே உனக்கு பசிக்குதா அப்படின்ட்டு கேட்குறான். பாவலும் ஆமாம் எனக்கு பசிக்குது அப்படின்றா. உடனே சரி இரு, எனக்கு எதுவும் பண்ண தெரியாது பட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறான். போயிட்டு ரொம்ப நேரமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா வழக்கம் போல தான், காய்கறி எடுத்து நறுக்கிட்டுருக்கான். ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச குட்டி சமையல், டேடிஸ் லிட்டில் பிரின்ஸாக இருப்பான் போல இருக்குது, அப்படியே வச்சு அதெல்லாம் நறுக்கிட்டுருக்கான். எவ்வளோ இருந்திருந்து பார்க்குறா, என்னடா ஆளக்கானான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறா. அவன் எதையோ போட்டு உருட்டிகிட்டு இருக்கான். இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணிடுறா. இவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஆல்ரெடி அவன் கிஸ் பண்ணதில் ஹக் பண்ணதுலலாம் ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இல்லை அவன் ஸ்ட்ரைட்டாக வேற கேட்டாளா, இன்னும் ஒரு மாதிரியாகி அவன் பாட்டுக்கு இருந்துட்டுருக்கான். திருப்பி போய் குழப்பிட்டுருக்கா. இவனால் முடியலை டக்குன்னு என்ன பண்ணுறான், அவன் இடுப்பு பிடிச்சி தூக்கி அந்த கிச்சன் திட்டில் உட்கார வைக்கிறான். நீ அம்மா தாய் எங்கேயே உட்காந்துக்கோ, நான் வேலையை முடிச்சுட்டு உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்றான். பட் அவன் என்ன பண்ணுறான், அவனையே வச்சு கண்டு வாங்காமல் பார்த்துட்ருக்கா. இவனும் எவ்வளோ நேரம்னா தாங்குவான், உன்னை பார்த்தா தானடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குனிஞ்சத்தில் நிமிராமல் வேலை பார்த்துட்ருக்கான். பட் இவன் அப்பவும் சும்மா இருக்காமல் என்ன பண்ணுறா, தாவி குதிச்சு அவன் பக்கத்தில் வந்து திருப்பியும் ஹக் பண்ணிக்கிறான். இவன் திருப்பி திருப்பி சொல்கிறான், தீ நீ வீட்டுக்கு போ அப்படின்றான். சரி, அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு அவன் கழுத்தை ரெண்டு கையாலையும் கட்டி பிடிச்சிட்டு அவன் உயரத்துக்கு அப்படியே அவன் பாதத்தில் ஏறி நிற்கிறான். இவனும் அவர் மாதிரி ஆயிட்டு, அத்தாடி அத்தா நீ வீட்டுக்கு போடி தங்க குட்டி, இங்கே இருந்தால் ஏதாச்சும் தப்பாயிரும் தீ அப்படின்றான். இவன் எங்கே அவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதுக்கு மேலேயும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுன்னு முனிவர் கிடையாது. ஸோ அவனும் பதிலுக்கு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அப்போவுமே அவன் கண்ட்ரோலில் இருந்துட்டு அவன் சொல்கிறான், அந்த மாதிரி போதுமே வீட்டுக்கு போறியா அப்படின்ட்டு கேட்குறப்போ இவ திருப்பியும் அவன் காதில் வந்து ஐ லவ் யூ மஹி அண்ட் ஐ நீட் யூ அப்படின்ட்டு காதில் வந்து அஸ்கி வாய்ஸில் சொல்லுவாலே பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆள் ஃப்ளாட்டு. அப்படியே குனிஞ்சி கண்ணாலேயே பெர்மிஷன் கேட்குறான், உனக்கு சம்மதமா அப்படின்ட்டு. அவளும் கண்ணாலேயே ஓகே அப்படின்னு சொன்னதும் தான் அப்படியே அலேக்கா அருவியை பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் உள்ளே நடந்ததுலாம் நான் உள்ளே போய் பார்க்கலப்பா. அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் மேலே படுத்துட்ருக்கா. அவன் ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சிட்ருக்கான். என்னடா ஏன் இப்படி இருக்க அப்படின்ட்டு அவள் கேட்குறப்போ அக்னி சொல்கிறான், நம்ம பண்ணது தப்பில்லையா தீ அப்படின்றான். உடனே இவளுக்கு சிரிப்பு வந்துடுது. பார்த்துட்டு இப்போ என்ன உனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீலாக இருக்கா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு அவனும் ஆமாம் அப்படின்றான். சரி இருவரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு ரிங் போட்டிருப்பான். அதை கழட்டி அவன் கையில் போட்டு விட்டுட்டு, இங்கே பாரு இப்போ நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீ வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணாது அப்படின்றான். இவ பண்ணுறதை பார்த்துட்டு இருந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், சுற்றி சுற்றி அவன் கையை பார்க்குறான். அவன்கிட்ட ரிங் எதுவும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறான், கையில் ஒரு தங்க காப்பு போட்டிருப்பான். அதை கழட்டி டக்குன்னு அவள் கையில் போட்டு விட்டுட்டு, நானும் போட்டுட்டேன் அப்படின்றான். ஓ பார்த்துட்டு, கரெக்டு நீயும் போட்டுட்டேன் நானும் போட்டுட்டு, இப்போ நமக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நீ ஹஸ்பண்ட் நான் ஒய்ஃப். ஸோ நீ கஷ்டப்பட்டு கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக விடு அப்படின்றான். இது மட்டும் இல்லாமல் அம்மா வந்ததும் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், நீயும் உன் வீட்டில் அதுக்கப்புறம் ஓகேயானதும் சொல்லிக்கோ,
ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். அவன் அவளை தான் வச்சுக்கண்டு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். என்னடா இது, நான் பேச வேண்டியதெல்லாம் அவள் பேசுகிறா, அவள் பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் முடியாமல் அவகிட்ட அவனே கேட்டுடுறான், என்னென்னா, இங்கே பாரதி, என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. ஈவன் என்னோடய ஒழுங்கான பேர் கூட உனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், உண்மையாக என்னோடய ஃபேமிலி எங்கே இருக்காங்க எதுவுமே உனக்கு தெரியாது. உனக்கு கேட்கணும்னு தோணலையா, இல்லை வேணாமா, நான் யாருன்னு தெரிலனாலும் உனக்கு பிரச்சனை இல்லையா, அப்படியே தெரிஞ்சாலும் என்னை அப்படியே ஏற்றுப்பியா அப்படின்ட்டு நிறைய கேட்குறான். அவளும் அதை கேட்டுட்டு, இங்கே பாரு மகி, நீ எப்படி இருந்தாலும் என்னோடய மகி தான், அப்போ ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி இருக்க மாட்டேன். அண்ட் இத்தனை நாளாக நான் கேட்காததுக்கு ரீசன் என்ன தெரியுமா, நீயாவே என்கிட்ட சொல்லுவேன்னு தான். இப்போவும் நான் ஃபோர்ஸ் பண்ணலை, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், பட் சீக்கிரம் சொல்லு, எனக்கு இந்த விஷயத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றா. இவ சொல்ல சொல்ல அவள் கண்ணையே அவன் பார்த்துட்ருக்கான், என்ன பொண்ணுடா இவ அப்படின்ட்டு. இவளும் பார்க்குறான், ஏதோ பலமாக யோசிச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு. அவன் யோசனையை டைவெர்ட் பண்ணி விட்டுறதுக்கு என்ன பண்ணுறா, திருப்பியும் அவன் மேலே புரண்டு மூடை மாற்றி விட்டுறா. திருப்பியும் அப்படியே அந்த சம்பவம் கண்டினியூ ஆகுது, அப்படியே அந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.